மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நூல் பேசும் கதை என்பதை பற்றி அந்த தலைப்பிலே இன்று நான் பேச இருக்கின்ற புத்தகம் வாழ்நாளில் பார்க்க வேண்டிய அற்புதமான இடங்கள். எழுதியிருப்பவர் பேராசிரியர் திரு பூசி ரத்தனம் அவர்கள். வேலூரிலே வசிக்கிறார். எம்ஏ வரலாறு, எம்ஏ அரசியல் மற்றும் சிறந்த ஆய்வாளர். இவர் எழுதியுள்ள இந்த புத்தகம் மிகவும் வித்தியாசமான, நாம் அங்கு சென்று அந்த இடங்களை பார்த்ததை போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விளக்கத்தை அவர் படங்களோடு இந்த நூலிலே தந்திருக்கிறார். உலகின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய 25 இடங்களை பற்றி இதில் சொல்லியிருக்கிறார். முதலில் அவர் சொல்லியிருக்க, அவர் பல இடங்களை சொல்லியிருந்தாலும் கூட முதலில் நான் பகிர்ந்து கொள்ள நினைக்கிற விஷயம் இந்தியாவில் உள்ள தாஜ்மஹால். நாம் இந்தியாவில் பிறந்திருக்கிறோம், இந்திய மண்ணை நேசிக்கிறோம். ஆனால் நம்மில் பலர் தாஜ்மஹாலுக்கு சென்று பார்த்ததில்லை. ஆனால் இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது தாஜ்மஹாலை நேரில் சென்று பார்த்த ஒரு அனுபவத்தை இந்த புத்தகம் தருகிறது. இந்த பேராசிரியர் அந்த அளவுக்கு மிகவும் சுவையாக அந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறார். தாஜ்மஹாலை பற்றிய சரித்திரபூர்வமான உண்மைகள், அதனுடைய பின்னணி, அதனுடைய முக்கியத்துவம், உலக அதிசயங்களில் அது இடம்பெறுகின்ற ஒரு முக்கியத்துவம் போன்ற எல்லா விஷயங்களை பற்றியும் இந்த நூலிலே அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல் அவர் சொல்லியிருக்கின்ற இன்னொரு இடம் கம்போடியாவில் இருக்கக்கூடிய அங்கோவாட் என்கின்ற கோவில். உலகத்திலேயே மிகப்பெரிய கோவில் என்று சொன்னால் அது அங்கோவாட் கோவில்தான். நான் இந்த கோவிலுக்கு நேரில் சென்றிருக்கிறேன். கம்போடியாவில் நடைபெற்ற கவிஞர்கள் மாநாட்டிலே எங்களின் புத்தக விற்பனை கண்காட்சியை நான் நடத்தியிருக்கிறேன். எனவே பேராசிரியர் ரத்தனம் அவர்கள் சொல்லுகின்ற அங்கோவாட் கோவிலை பற்றி சொல்லியிருக்கின்ற விஷயங்களை நானும் நேரில் பார்த்து மிகவும் பரவசப்பட்டிருக்கிறேன். நடந்து நடந்து கால்கள் வலிக்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய பகுதி. அதன் உள்ளே வாகனங்கள் செல்வதற்கு அனுமதி இல்லை. அந்த காலத்து சிற்பங்கள், அதில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது பெரிய வியப்பாக ஒரு உண்மை. எந்த அளவிற்கு ஒரு முக்கியமான ஒரு கட்டட எழுப்பம், அந்த சரித்திரங்களை சொல்லுகின்ற அந்த சிற்பங்களை பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு பிரமிப்பாக இருக்கிறது. மிக உயரமான கட்டடங்கள், மிக அகலமான பரப்பளவில் இருக்கக்கூடிய அந்த கோவிலை வாழ்வில் ஒரு முறை அவசியமாக பார்க்க வேண்டும். பயணம் என்பது ஒரு வகையில் செலவு என்றாலும் கூட அது ஒரு முதலீடு, ஒரு மூலதனமாக நாம் நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தால் இங்கு இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கின்ற 25 இடங்கள் இல்லாவிட்டாலும் கூட ஒரு சில இடங்களையாவது பார்க்க வேண்டும் என்கின்ற உத்வேகம் வரும். அடுத்து பேராசிரியர் ரத்தனம் அவர்கள் சொல்லியிருக்கின்ற இன்னொரு முக்கியமான ஒரு இடம், பார்க்க வேண்டிய இடம் என்று அவர் குறிப்பிடுவது சீன பெருஞ்சுவர் என்கின்ற கிரேட் வால் ஆஃப் சைனா. 2400 கிலோமீட்டருக்கு பரவியுள்ள மிக உயரமான சுவர். இதை நான் நேரில் பார்த்திருக்கிறேன். நானும் என்னுடைய நூலாசிரியரும் திரு பழனி உடுமலை பழனியப்பன் அவர்களும் இந்த சீன பெருஞ்சுவரை பார்க்க சென்றோம். நீங்கள் நம்புவதற்கு கடினமாக இருக்கும், அவருடைய வயது 89. நான் அழைத்து சென்றபோது 4 வருடங்களுக்கு முன்பு, இப்பொழுது அவர் வயது 93. 89 வயது இருக்கக்கூடிய ஒருவரை அழைத்து செல்வதற்கு எனக்கும் துணிச்சல் வேண்டும். 89 வயதில் நான் பயணம் வருகிறேன் என்று சொல்லுகின்ற அவருக்கும் துணிச்சல் வேண்டும். இருவருமாக நாங்கள் சென்று பார்த்தபொழுது நிறைய நடக்க வேண்டும், மேலும் உயரம் உயரமாக அது சென்று கொண்டே இருக்கிறது. ரவி, வாங்க போகலாம், இன்னும் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், ஐயா இங்கே ஆக்சிஜன் வசதி கிடையாது, இன்னும் மேலே போனால் ரொம்ப மேலே போகும்படியே ஆகி போயிடும், அது வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அதை கேட்டுக்கிட்டு திரும்பி வந்தார். அப்படியெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு பரவசம் ஏற்படும். எப்படி, எந்த அளவிற்கு இந்த சீன பெருஞ்சுவர் எழுப்பப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கும்பொழுது மிகவும் வியப்பாக இருக்கும். அதே போல்
சிலி நாட்டில் இருக்கக்கூடிய ஈஸ்டர் தீவை பற்றி சொல்கிறார். அங்கு நாம் செல்வது கடினமான விஷயம், ரொம்ப செலவான விஷயம் என்றாலும் கூட இந்த நூலை படிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய மிகவும் உயர்தரமான தகவல்களை அறிந்து கொள்வதற்கான ஒரு வசதியை, அதற்கான வாய்ப்பினை இந்த புத்தகத்தின் மூலம் நாம் பெறுகிறோம் என்பதுதான் மன நிறைவான விஷயம். அடுத்ததாக, தென் அமெரிக்காவில் பெரு என்கிற இடத்திலே இருக்கக்கூடிய இடம் மச்சு பிச்சு என்கின்ற இடம். இது அச்சுபிச்சு மாதிரி தெரியுது இந்த பெயர். ஆனால் இதை பற்றி பின்னணியில் நான் சொல்லப்போகின்ற விஷயம் உங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் தரும். எந்திரன் திரைப்படத்திலே ரஜினிகாந்த் அவர்களும் உலக அழகியும் நடனமாடிய கிளிமாஞ்சாரோ என்கின்ற பாடல் இடம்பெறுகின்ற அந்த முகட்டு, அந்த மலை முகட்டு தான் மச்சு பிச்சு என்பதாகும். முதலில் நான் சொன்னதை போல நேரிலே சென்று பார்த்த ஒரு அனுபவத்தை இந்த நூல் நமக்கு தரும் என்பதுதான் மிகவும் விசேஷமான ஒரு செய்தியாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். எனவே இந்த பயனுள்ள இந்த நூலை நீங்கள் வாங்கி அவசியம் படியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த நூலை மணிமேகலை பிரசுரத்திலே எங்களின் புதிய காட்சி அறையிலும் சரி, எங்களின் முந்தைய காட்சி அறையிலும் சரி, இந்த நூலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நான் ஏற்கனவே நிறைய நூல்களை பற்றி நாம் மக்கள் தொலைக்காட்சியிலே, நூல் அரங்கத்திலே நாம் நூல் பேசும் கதையை பற்றி சொல்லி பல வாசகர்கள் மிகவும் ஆர்வத்துடன் வந்து இந்த நூல்களை வாங்குகிறார்கள். அந்த வகையிலே நீங்களும் இந்த பயனுள்ள நூலை வாங்கி பயன்பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நூலை வாங்குங்கள், படியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த இனிய வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.